சாம்சங்கில் வந்து கேலக்ஸி M51 அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கோட இந்த கேலக்ஸி M51ல என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, மேலும் இந்த ஃபோன் வந்து எந்த ஸ்பெசிஃபிகேஷனோட வருது, என்ன ப்ரைஸில் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங்கோட இந்த கேலக்ஸி M51ஓட பில்ட் மட்டும் டிசைன்லேருந்து ஆரம்பிச்சோம்னா, ஃபோனோட பேக் சைடில் வந்து நமக்கு வந்து கிளாஸ் பாடியும் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது, ரெண்டும் மோல்டு பண்ணி கிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிளாஸும் பிளாஸ்டிக்கும் சேர்ந்த மெட்டீரியல் தான் இந்த கிளாஸ்டிக் அப்படிங்கிற மெட்டீரியல். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல முடியாது, மற்றபடி வந்து கிளாஸ் மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும், மற்றபடி பிளாஸ்டிக்கோட சேர்த்து மோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஓரளவு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மேலும் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்தபடியாக ஃபோனோட டிஸ்பிளேக்கு வரும். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலூஷன் உள்ள ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சாம்சங் இதை வந்து இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வருது. சென்டரில் வந்து ஸ்க்ரீன் டாப்பில் வந்து பஞ்ச் ஹோல் கேமரா இருக்குது. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 420 நிட்ஸ் வரையும் போகுது. அது மட்டும் இல்லாமல் இது 110% NTSC கலர் கேமரா சப்போர்ட்டாக இருக்குது. கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ ஃபோன் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேல வந்து ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஆனால் ஏன் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கலர் கொடுக்கலன்னு தெரியல. அதுக்கு பதிலாக ஃபோனோட சைடில் உள்ள பவர் பட்டனில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனராக கொடுத்துருக்காங்க. ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அப்போ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனரும் வச்சிருக்கலாம். ஏன் அதை வைக்கல அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் வைக்கல அப்படிங்கிற காரணம் சாம்சங் சொல்லலை. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட சிப்செட்டை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப் ட்ராகனோட 730G அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு அட்ரினோ 618 GB வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, வந்து ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எதுனா விளாண்டாலும் சரி தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஃபோன் லேக் ஆகாது. பப்ஜி மாதிரியான கேம்ஸ் கூட இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா, பப்ஜி மாதிரியான ஹெவியான கேம்ஸ் கூட ஹை செட்டிங்ஸில் ரன் பண்ணலாம். ஸோ ஒருவேளை பப்ஜி வந்து இந்தியாவுக்கு வருதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரியாததுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்ஸ் வந்து மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேலும் வந்து ஹாஸ்பாட் 9 மாதிரி எந்த ஒரு ஹெவியான கேம்ஸ் விளாண்டாலும் கண்டிப்பாக விளாடலாம். இருந்தாலும் வந்து ப்ரைஸ் பாயிண்ட் மறுபடியும் வந்து இந்த ஃபோனில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, வந்து ஸ்னாப் ட்ராகன் 765 கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரில. மற்றபடி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் வரப்போகிறதில்ல, கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷன் வருது. 6GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB ரேம் வித் 120GB ஸ்டோரேஜில் வருது. ரேம் வருஷன் நமக்கு LPDDR4X ரேம் பயன்படுத்துகிறாங்க, அதே ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 வருது. மேலும் வந்து டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் சப்போர்ட்டும் இருக்குது, 512GB ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மேலும் இந்த சிம் ஸ்லாட் வந்து ரெண்டு சிம் கார்டும் மைக்ரோ எஸ்டி கார்டும் வந்து அட் அ டைமில் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். அடுத்தபடியாக ஃபோனோட ஓஎஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்ட் 10 ஓஎஸில் லேட்டஸ்ட்டான 1UI 2.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் வரும். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் மற்ற மேனுஃபேக்சர் மாதிரி இவங்களும் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா ஒரு 64 MP பிரைமரி சென்சார், இது F1.8 அப்பர்ச்சில் வருது. இது சோனியோட IMX682 அப்படிங்கிற சென்சார். மேலும் LED ஃப்ளஷ் சப்போர்ட்டும் இந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. அது போக ரெண்டாவது கேமரா வந்து ஒரு 12 MP அல்ட்ராவைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து F2.2 அப்பர்ச்சில் வருது. மேலும் 123 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சார்ஜ் இதால் எடுக்க முடியும். மூணாவது கேமரா ஒரு 5 MP டெப் சென்சர் கொடுத்துருக்காங்க, இது F2.2 அப்பர்ச்சர் வருது. நாலாவது கேமரா ஒரு 5 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க, இது F2.4 அப்பர்ச்சர் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைட் 4 கேமரா இருக்குது, LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட வருது. இது போக இந்த கேமராவில் வந்து சிங்கிள் டேக் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் இருக்குது. இதன் மூலமாக ஒரே டைமில் ஒரு டைம் டேப் பண்ணிங்கன்னா 7 ஃபோட்டோஸ் அட் டைமில் எடுக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா 3 வீடியோஸ் வந்து அட் டைமில் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கரெக்டான டைமில் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்னு நினைக்கிற ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க, இது வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல வருது, இது F2.2 அப்பர்ச்சில் வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து 3.5 ஆடி ஜாக், FM ரேடியோ சப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் நமக்கு டால்பி அட்மோஸ் மாதிரியான சப்போர்ட்ஸும் வருது. என்னடா ஃபோனோட வெயிட் வந்து 213 கிராம் வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஃபோனோட செல்லிங் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட பேட்டரி. இந்த ஃபோனில் 7000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சாம்சங் இதுவரையும் வைக்காத அளவு பெரிய லெவல் பேட்டரி இது. ஸோ 7000mAh பேட்டரி அப்படிங்கும்போது சார்ஜ் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 33 வாட் கொடுத்துருக்கலாம். 25 வாட் சார்ஜிங் கொடுத்ததுனால ஓரளவு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு 33 வாட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா 7000mAh ரொம்ப பெரிய பேட்டரி லெவல் அது, ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிடும். அதே மாதிரி காலி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைம் ஆகிடும். கண்டிப்பாக வந்து 2 நாளைக்கு மேலே வந்து கேஷுவலான யூசேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி இதில் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 34 மணி நேரம் வரையும் தொடர்ந்து வீடியோ ப்ளே பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டரி லைஃப் உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப் வேணும், அதுவும் 2 நாளைக்கு மேலே இருக்கணும், சிங்கிள் சார்ஜில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாம். இது போக இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G வோல்டி, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5 மாதிரி சப்போர்ட் இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்தியாவுக்கு NFC சப்போர்ட்டோட வருது.
ஏன்னா மற்ற மேனுஃபேக்சர்ஸ்லாம் வந்து ஃபாரினில் கொண்டு வரும்போது என்எஃப்சி சப்போர்ட்டோட கொடுவாங்க, அதுவே இந்த இந்தியாவுக்கு வரும்போது என்எஃப்சியை கட் பண்ணிடுவாங்க. சாம்சங் வந்து என்எஃப்சி இன்க்ளூட் பண்ணியிருக்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா ஃபியூச்சர்லாம் வந்து என்எஃப்சி மாதிரியான பலவிதமான பேமெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ என்எஃப்சி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். மேலும் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ்பி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் மற்றும் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு கலர்ஸில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். 6GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை 24,999, அதே 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை 26,999 அமேசான் வெப்சைட்லோடு விற்கிறாங்க. செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபோனோட சேல் வந்து ஆரம்பமாகுது. இந்த ஃபோனோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக ஃபோனோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபோனோட டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்காம ஏன் அந்த சைடில் கொடுத்தாங்கன்னு தெரியல. மேலும் 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது, ஒரு 90Hz கொண்டு வந்திருக்கலாம் ப்ரைஸிங்கை வச்சு பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் ப்ராசர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Snapdragon 765G சிப்செட்டே கொண்டு வந்திருக்கலாம் இந்த ப்ரைஸிங் எடுத்து வரும்போது. ஆனால் இவங்க 730 தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லைனாலும் ஒரு வருஷம் பழைய ப்ராசர் ஆயிருது. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட சார்ஜிங் பொறுத்தவரையும் இந்த 25W பதிலாக ஒரு 33W கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் சாம்சங். அது ஏன் இம்ப்ரூவ் பண்ணாமல் விட்டாங்க தெரியல. அப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஃபோன் தரமான பக்கமான ஃபோனாக இருக்கும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எடுத்து வந்திருந்தாங்கன்னா. காரணம் 27 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கும்போது அதில் வந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்களுக்கு வரதாங்க. நாரும் டெக்கிங் தமிழுக்காக மற்றவர்களுக்கு வரை நன்றி, வணக்கம்.